श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்தில் இந்த நாலாவது அத்தியாயம் நாலாவது பாதத்தில் ஆறு அதிகரணங்கள் இருக்கின்றது. அதில் முதல் மூணு அதிகரணம் ஒரு பேட்டிக்கை, அடுத்த மூணு அதிகரணம் இன்னொரு பேட்டிக்கை. முதல் பேட்டிக்கையில் ஆவிர்பாவ விஷயமான விசாரங்கள்லாம் பண்ணுற சூத்திரகாரர். ரெண்டாவது பேட்டிக்கையில் இவன் சத்துசங்கல்பனா ஆயிட்டதுனால இவனுடைய பிரவருத்தி எப்படி இருக்கு, ஸ்வச்சந்த பிரவருத்தி அல்லது கர்மாதீன பிரவருத்தி அப்படின்னா ஸ்வச்சந்த பிரவருத்தி தான், சொதக அவன் பிரவர்த்திப்பான். காரணம் இல்லாம எப்படி பிரவருத்தி உண்டாகும் அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமானுடைய திருவுள்ளம் சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இவனுடைய பிரவருத்தி இருக்கும். எம்பெருமானுக்கு பரதந்திரனாக இவன் இருந்துட்டு என்ன தன்னுடைய சுரூபம் சேஷத்துவம், அந்த சேஷத்துவ சுரூபம் இருக்கிறதுனால அந்த சுரூபத்தினடியாக இவன் வந்து இது பண்றான். பெருமாள் என்னென்ன நியமிக்கிறாரோ அதையெல்லாம் இவன் பண்றான். அப்பெருமாள் கொடுத்த ஞானம் சத்தியசங்கல்பத்துவம், பெருமாள் கொடுத்த சுவாதந்திரியம் இதை புரிஞ்சுக்கணும். இது என்ன சார் சுவாமி ஒரு வியாக்கியானத்தில் எழுதியிருந்தார், சுவாதந்திரியம் இருக்கு நமக்கு. அது எப்படிப்பட்ட சுவாதந்திரியம்னா எம்பெருமான் கொடுத்த சுவாதந்திரியம். நம்ம பராயத்தாதிகரணத்துல பார்த்திருக்கோம், ஒரு குதிரை, ஒரு தேரோட்டி, அதுக்கப்புறம் ஒரு ரதம், தேர். தேர் அச்சேதனம், குதிரை ஒரு சேதனம், தேரோட்டியும் சேதனம். தேரோட்டிங்கிறவன் ஈஸ்வரஸ்தானத்துல இருக்கான். தேரோட்டி என்ன பண்ணுவா, குதிரையை வந்து நல்ல வழியில அழிச்சுட்டு போறான். அந்த குதிரை இழுத்த இழுப்புக்கள்னா தேர் வருது. அதனால தேரோட்டிக்கு அதீனமான குதிரை ஒரு சேதனம், அந்த சேதனத்துக்கு அதீனமான ஒரு தேர். இது அச்சேதனத்தை எப்படி எழுத்துன்னு போறது, இது இதை பத்தி அங்க பார்த்திருக்கோம். சாரத்தியாதி கிரமேன பிரதி நிகத்திமதி சாத்திரயானாம் பிரவருத்தி அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி அதிகன சாராத்திய, அதெல்லாம் பார்த்திருக்கோம். அதனால பகவான் கொடுத்த சுவாதந்திரியம், பகவான் கொடுத்த சுவாதந்திரத்தை வச்சுண்டு இவன் பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பகவான் கொடுத்த சுவாதந்திரத்தை வச்சுண்டு இவன் பிரவர்த்திக்கிறான் அப்படின்லாம் சொல்லி இந்த ரெண்டு பேட்டிகருக்கு அது ரெண்டு சங்கதி என்ன அதெல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டார். இப்போ இதன் அதன் பேரில் அதிகரணம் ஆரம்பிக்கிறார். இங்க வந்து என்ன இருக்கு, ஏட சம்பிரதாதக அஸ்மாச்சரியாத் சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ஏட சம்பிரசாதா இந்த எம்பெருமானால் அருளப்பட்ட ஜீவன், சம்பிரசாதக அருளப்பட்டவன், சம்யக்கு பிரசீததி அஸ்மின்னு அப்படின்னுட்டு அங்க அர்த்தம். எம்பெருமானால அருளப்பட்ட இந்த ஜீவன் முக்தன் சம்பிரசாதக அஸ்மாச்சரீராத் சமுத்தாய இந்த ஹேயமான உடம்பிலிருந்து கிளம்பி பரஞ்சோதி உபசம்பத்திய பரஞ்சோதிஷான பரமாத்மா அவனை அடைந்து சம்பத்திய அடைந்து உபசம்பத்திய பக்கத்தில் சேர்ந்து அதனால பகவான் கிட்டே சாமீபியம் எல்லாமே அதெல்லாம் சொல்றது. உபசம்பத்திய சேன ரூபேன தன்னுடைய சுரூபத்தோட அபிஷ்பத்தியதே இவன் அபிநிஷ்பத்தியதைனாக உண்டாகிறதுன்னு அர்த்தம் அடைகிறான். அவன் தன்னுடைய ஆவிர்பாவத்தை அடைஞ்சிடுறான் அப்படின்னு அர்த்தம். இங்க பூர்வ பக்ஷிக்கு பலமான பதம் எது என்ன, அபிநிஷ்பத்தியதை அப்படின்ற பதம் தான் பூர்வ பக்ஷிக்கு பலமான பதம். அவனுக்கு உபத்பலகமா அது இருக்கு. அந்த அபிநிஷ்பத்தியதை அப்படிங்கிற பதத்தை வச்சுட்டு பூர்வ பக்ஷி பிரவர்த்திக்கிறான். சித்தாந்தி வந்து ஸ்வேன ரூபேனன்னு ஒரு பதம் இருக்கு, ஸ்வேன ரூபேனன்னு ரெண்டு பதம். இது அதுவும் ஸ்வேன அப்படின்ற பதம் தான் பிரதானம். ஸ்வேனன்ற பதத்தை வச்சுட்டு சித்தாந்தியினுடைய பிரவர்த்தி, பூர்வபக்ஷியோ அபிநிஷ்பத்திங்கிற சப்தத்தை வச்சுட்டு
பூர்வபக்ஷம் பண்றான். இப்போ அபினிஷ்பத்தின்ற சப்தம் எதுல பிரவர்த்தி இருக்கும்? லோகத்துல எப்படி இருக்குன்னாக்கா அபினிஷ்பத்தின்னா நூத்தனமான ஒரு வஸ்துவை ஸ்தாபிச்சோம்னு வச்சுக்கோங்க. நூத்தனமான வஸ்து ஒன்னத்தை ஸ்தாபிக்கிறோம்னா அதுக்கு அபினிஷ்பத்தின்னு பேர். அயம் சப்தா அபினிஷ்பண்ணா அப்படின்னு சொல்றோம். இந்த சப்தமானது சித்திச்சது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து புதுசா ஒண்ணு சித்திக்கிறது தான் அர்த்தம் வரும். இப்போ அபினிஷ்பத்தியதேன்றதுனால என்ன சொல்றான் பூர்வபக்ஷி, புதுசா ஒரு ரூபம் உண்டாகிறது, புதுசா ஒரு ரூபம் உண்டாகிறது, அதை சொல்றதுலதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புதுசா ஒரு ரூபம் உண்டாகிறது. இப்ப என்ன விசாரம் என்ன? நேத்தியா அதை சொன்னோம், ஆத்மா பகதாத்மா அஜரோமத்தியூன்னா சொல்லப்பட்ட எட்டு குணங்கள், இந்த எட்டு குணங்களோட இவன் ஆவிர்பவிக்கிறானா அல்லது இந்த எட்டு குணங்களில் புதுசா ஒரு ரூபம் அவனுக்கு வருதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அப்ப பூர்வபக்ஷி சொல்றது இதுதான் அபினிஷ்பத்தின்னு அங்க இருக்கு. அபினிஷ்பத்தின்னா என்ன அர்த்தம்? புதுசா ஏதோ ஒண்ணு சித்திக்கிறதுன்னு அர்த்தம் தானே வரும். புதுசா சித்திக்கிறதுன்றதுதான் அர்த்தம் வரும். அப்ப புதுசா சித்திக்கிறத போய் பழச எப்படி சேர்க்க முடியும்? ஏன்னா யாத்மாத்மாவது இவனுக்கு எப்பொழுதும் இருக்கிற சுரூபம், எப்பொழுதும் இருக்கிற சுரூபத்தை திரும்ப அடையிறதுனால இவனுக்கு என்ன பிரயோஜனம்? நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன், புதுசா ஒரு வீடு கட்டினாக்க அது எனக்கு கொடுக்கும். பழைய வீடு, அந்த வீடையே இடிச்சு நான் திருப்பி கட்டினேன்னு வச்சுக்கோங்க, அப்ப எனக்கு என்ன சந்தோஷம் வரும்? அந்த பழைய வீடு அப்படி போயிடுத்து வரும். இதுல என்ன வரும்? ஆனந்தம் இருக்கு. பழைய வீடு அந்த நன்னா அனுபவிச்சுட்டு இருந்தோம், அந்த வீடு நன்னா இல்லை, அதை இடிச்சு போட்டுட்டு திருப்பி புது வீடாக உன்னை கட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுல என்ன ஆனந்தம்? ஆனால் புதுசா ஒரு வீடு கட்டணும்னாக்க தான் சந்தோஷம் வரும். அதனால எப்பொழுதுமே நமக்கு அகம் அகம் அகம்னு இருக்கு. பூர்வபக்ஷனுடைய யுக்தி என்ன அழகா இருக்கு பாருங்க, அவன் சொல்றது நம்ம சித்தாந்தி சொல்றதையே வச்சு நம்ம படிக்கிறோம். சித்தாந்தியே சொல்ற வாக்கியம் ஒண்ணு இருக்கு, பிரத்யேக பிரத்யக்தம் பிரத்யக்தம் சொல்றோம் பாருங்க, சப்தத்தினால வருது. அந்த அகன்றது நம்ம சித்தாந்த பிரகாரம் தூங்கச்ச மயக்கம் அடையச்ச அல்லது முழிச்சுன்னு இருக்கச்ச சொப்பனம் காண்றச்ச எல்லா சமயத்திலையும் அகம் அகம்ங்கிறது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு தான் இருக்கு. அதனால அகம் அப்படிங்கிறது தான் பிரத்யேகாத்த சுரூபம், அது எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டு இருக்குது. எப்பொழுதுமே அந்த அகம்ன்றது பிரகாசிக்கிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆத்மஸ்வரூபம்னு அர்த்தம். ஜீவாத்மஸ்வரூபமானது எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டு தான் இருக்குது. எப்பொழுதும் பிரகாசிக்கிற ஆத்மஸ்வரூபத்தை இவன் அடையறான் அப்படின்னு சொன்னாக்க என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே இது பிரகாசிக்கிறது, ஏற்கனவே பிரகாசிக்கிற ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுல இவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? அது கூட தூக்கத்தை கூட தான் அப்படிதான் இருக்கு. தூங்கத்திலையும் எனக்கு வந்து அகம் தான் இருக்குது. நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல எப்படி தூங்குறோம்? எழுந்தவொன்னு சொல்றோம், கட்ட மாதிரி தூங்கினேன், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன், என்ன கூட எனக்கு தெரியாது, என்னை அறியாம நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப கூட பரமாத்மாவோட தான் சேர்ந்துருக்கோம். சதாசோ மிததா சம்பன்னோ பவதி அப்படின்லாம் இருக்கு. சச்சப்த வாக்கியமான பரமாத்மாவோட தான் நல்ல காட நிதிர இருக்கு பாருங்க, ஆழ்ந்த தூக்கம். அப்போ பெருமாவளோட தான் சேர்ந்து நாம இருக்கோம், அது சித்தாந்தத்துல ஒத்துண்டு இருக்கோம். எப்பொழுதும் நம்ம பெருமாவோட தான் சேர்ந்துட்டு இருக்கோம், அப்பவும் அகம் அகம் தான் இருக்கு. அப்ப கூட அகம்ன்றது பிரகாசிக்கிறதோ இல்லையோ, அதே மாதிரிதான் இங்கேயும்.
இங்கேயும் அப்படிதான், எப்பொழுதும் நமக்கு அகம்ங்கிறது பிரகாசிச்சுட்டு தான் இருக்கு. அகம்னு பிரகாசிக்கிறதுனால அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது வந்து எப்பொழுதும் அடைஞ்சுதான் இருக்கு. நம்ம எப்பொழுதும் அடைஞ்சுதான் இருக்கோம், நமக்கே தெரியறதே. நம்ம நமக்கு சுகம் வர்றது, நம்ம சுகத்தை சுகம் வரச்சே நமக்கு தெரியறது, அது ஆனந்தமா நான் சுகமா இருக்கேன் அது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் நம்மளுடைய முகத்தை பார்த்தோ நாம சொல்றத கேட்டோ அதை பார்த்துதான் அவ அனுமானம் பண்ணணும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு. ஆனா நான் சந்தோஷப்படுறனோ அல்லது கஷ்டப்படுறனோ எதுவுமே எனக்கு உண்டி சுவ அனுபவிக்க வைத்தியம் என்னானத்திலிருந்தா அது தெரிஞ்சுக்க முடியும். பணியில நான் சிரிச்சுன்னு இருக்கலாம், உள்ளுக்குள்ளே எத்தனை கஷ்டம் இருக்கோ ஆறி தெரியும். சில பேர் அதுக்குண்டே பழமுஞ்சியாவே இருப்பா, ஆனா உள்ளுக்குள்ள அந்தமா இருப்பா, என்ன வெளியே திருஷ்டிப்பட்டு கூடாதுன்னு பயம், நம்ம நன்னா இருக்கிறது இன்னொருத்தருக்கு திருஷ்டிப்பட்டு கூடாது அப்படின்னு பயம் இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான்னாக்க, எப்பொழுதும் அழுமூஞ்சாவும் சில பேர் இருப்பா, அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால அவாவாளுடைய சுகமோ துக்கமோ அதெல்லாம் அவாவை தான் அனுபவிப்பா. அதனால எப்பொழுதுமே அகம்ங்கிறது பிரகாசிக்கிறது. அகம்ன்றது பிரகாசிக்கிறதுனாலதான் நமக்கு பேதம் தெரிகிறது. அகமன்யா அயமன்யா அப்படின்னுட்டு, நான் வேற அவன் வேற அப்படின்னு ஏன் பேதம் வந்ததுன்னா அகம் பிரத்தியம் இருக்கிறதுனாலதான், அகம் பிரத்தியம் இருக்கிறதுனாலதான் பரஸ்பர பேதம் சொல்றோம். இல்லைன்னா அஸ்வசப்தம் விஸ்வசப்தம்லாம் வரையே வராது, நான் நீ அதெல்லாம் வரையே வராது. எல்லாம் அப்படி சொல்ற மாதிரி எல்லாம் பிராந்தி கழிப்பிதான் ஆயிடும். அதனால அகங்கிறது எப்பொழுதும் பிரகாசிக்கிறது, அது தூக்கத்திலையும் பிரகாசிக்கிறது. எப்பொழுதும் பிரகாசிக்கிறதுனால இந்த இடத்துல அது எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை திருப்பி இவன் அடையிறான் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் அடைஞ்சிருக்கிற சுரூபத்தை அடையிறதுனால என்ன பிரயோஜனம்? அது சொல்ற. அதனால இப்ப என்னதான் நீ சொல்ற அப்படின்னா, தன்னுடைய சுரூபத்தை காட்டிலும் வேறான ஒரு சுரூபத்தை இவன் எடுத்துக்கிறான். அது எப்படி அப்படின்னா, இப்ப நாம இந்த லோகத்துல இருக்கோம், இந்த லோகத்துல சாதாரணமான உடம்பு, இது எத்தனையோ சுரூப பண்ணுங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒருத்த என்ன பண்றான், நான் சொர்க்கத்தில் அடைய வேண்டும் அப்படின்னு யாகம் பண்றான். சொர்க்கத்தை அடையணும்னு யாகம் பண்ணி இவன் அந்த லோகத்துக்கு போறான். போனாக்க அவன் என்ன பண்றான், அந்த லோகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிறான். இல்லையோ, அது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதெல்லாம் வந்துருக்கு மூணாம் அத்தியாயம் முதல் பாகத்துலாம் மூணாம் பாகத்துலயும் வந்திருக்கு. அதனால சொர்க்கலோகத்துக்கு போனா அங்க எப்படி அனுபவிக்கணுமோ, அதுக்கு எப்படி உடம்பு வேணுமோ, அந்த மாதிரி ஜொலித்தே உஜ்ஜொலிக்கிறது, ஜொலிக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய அற்புதமான உடம்பு எடுத்துக்கிறான். அங்க சுகைகதானம் அது சொர்க்கத்துல, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் அதுக்கு ஏத்த மாதிரி உடம்பு எடுத்துக்கிறான். அது மீமாம்சகன் ஒருத்தன் இருக்கான், நாமன் ஒருத்தன் இருக்கும், எல்லாரும் ஒருத்தன் இருக்கும் அஸ்தம். அத மாதிரிதான் மோட்சத்துக்கு போனாக்க அந்த மோட்சத்துல இருக்கக்கூடியவைகள்லாம் அனுபவிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி புதுசா ரூபத்தை எடுத்துக்கிறான். அது எப்படி? ஆனா பெருமாள் வர, பெருமாள் அவதாரம் பண்ற, பெருமாள் அவதாரம் பண்ணிட்டு என்ன பண்ற, அவர் வந்து ஆனானாளுடையான் என்று அகுதே கொண்டு புகந்து வந்து தானே இன்னொருள் செய்து என்னையும் முற்றவும் தானானான். எப்படி ஆனான்? மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணார் ஏனமுமாய் கற்கியா மின்னம் கார்வன்னே அப்படிங்கிறார். மீனா மாறினா, மீனா மாறினான்றதுனால அவன் மீனான்னு அவன், அல்லது ஏனமுமாய் வராகத்து வராவதாரத்தான் வராக சுரூபம் ஆச்சு, திருமேனி வந்து வராக திருமேனி, அவன் சாதாரண வராகம்னா அது அது மகாவராகம். அப்படி அனாயாசேன பூமி அப்படியே தன் கொம்பால தூக்கி கொடுத்த அந்த வராகம், அப்படிப்பட்ட ஸ்வேத வராகம், அவ்வளவு வசந்த மகாவராகம் அது. அப்படிப்பட்ட அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி அவன் திருமேனி எடுத்துட்டானோ இல்லையோ, எங்கெங்க என்னென்ன அவதாரம் எடுக்கிறானோ அந்தந்த அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி திருமேனி எடுத்துட்டான். அதனாலதான் அந்த சிம்ம அவதாரம் அற்புதமா எடுத்தது. அத்புத கஷ்டத் அத்புத கேசரி அப்படிங்கிற தேசிகன் கஷ்டத் அத்புத கேசரி. இப்போ ஆச்சரியமான
இந்த சிம்மம் எது, ஆச்சரியமான சிம்மம் எது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுவாமி சாதிக்கிறார். அதனால அங்க தேசியம் உதாரிக்கிறார், ஆச்சாரியால் வியாக்கியானத்தில் உதாரிக்கிறார். பெருமாள் அவதாரம் எடுக்கிறதெல்லாம் எந்த எந்த அவதாரத்துல எப்படிப்பட்ட திருமேனி வேணுமோ அந்த மாதிரி ரூபத்தை பெருமாள் எடுத்துக்கிறார் இல்லையோ, அதே மாதிரியாக இந்த ஜீவன் அவன் முதல்ல இங்க கர்மடனா இருக்கான், சம்சாரியா இருக்கான். சம்சாரியா இருக்கிற சமயத்துல அவனுக்கு சொதாக எதையும் எடுத்துக்க முடியாது, சுதந்திரமா அவனுக்கு எதுவும் கிடையாது. எல்லாம் கர்மானுகுணமாக எம்பெருமான் அனுகிரகிக்கக்கூடிய உடம்பு தான். கர்மானுகுணமாக எம்பெருமான் என்ன பண்றான்னாக்க நமக்கு உடம்பை கொடுக்குறான். அந்தந்த உடம்பு ஒத்தர் உயர்ந்திருக்கா, இன்னொருத்தர் குட்டையா இருக்கா, ஒருத்தர் உசரமா இருக்கா, ஒருத்தர் குட்டையா இருக்கா, ஒருத்தர் குண்டா இருக்கா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு. அந்த உடம்புலாம் எப்படி வந்தது? அவாவாளுடைய கர்மானுகுணமாக எம்பெருமான் கொடுக்கறது, புண்ணியபாப ரூப கர்மானுகுணமாக. அதனால இங்க அதுக்கேத்த மாதிரி உடம்பு தான் நமக்கு வந்திருக்கு. கர்ம பலன்களை அனுபவிக்கணும், அதுக்கேத்த மாதிரி இங்க உடம்பு வந்தது. ஆனால் முக்தி திசையில அங்க போனாக்க மோட்சத்தில் அனுபவிக்கணும் இல்லையோ, மோட்சத்தை அனுபவிக்கணும்னாக்கா அதுக்கேத்த மாதிரி உடம்பு வேணும், அதுக்கேத்த மாதிரி ரூபம் வேணும். அது உடம்புன்னு வச்சுக்கலாம், ரூபம்னு எடுத்துக்கலாம், சுரூபம்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்கன்ற. என்ன எடுத்திருந்தாலும் சரி, அது புதுசான ரூபம்தான். உடம்புன்னு சொல்றதுல கொஞ்சம் அனுபவத்தி இருக்குது, அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னாக்கா உடம்புன்னு சொன்னா விபரீதம் வந்துடும். என்ன விவரம், எப்படியா இருந்தாலும் உடம்பு அங்கே எடுத்துன்னு தான் ஆகணும். இந்த பிராகிருத உடம்பு வேற, அப்ராகிருத உடம்பு வேற. அதனாலதான் போன அதிகரணத்துல திவ்யம் தேகாதி லப்துவான்னு சொன்னார். காரிய அதிகரணத்துல மூணாம் பாத்து கடைசி அதிகரணத்துல திவ்யம் தேகம், அப்ராகிருதமான தேகம். இங்க பிராகிருதமான தேகம், அங்க அப்ராகிருதமான தேகம். அதனால அபூர்வமான ரூபத்தை எடுத்துக்கிறான்னு வேணும். அபூர்வமான ரூபத்தை எடுத்துட்டு அங்க அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாதான் இங்க எல்லாம் சமன்வயம் ஆகும். இல்லாத போனா என்ன ஆயிடும்னாக்கா விரோதம் தான் வரும். விரோதம் வரும், என்ன விரோதம்? முன்னாடி இருக்க ரூபத்தையே இப்ப திருப்பி அதே ரூபத்தை அடையிறான் அப்படின்னு சொன்னா அதனால என்ன பிரயோஜனம் உனக்கு? ஏற்கனவேதான் ரூபம் அடைஞ்சாச்சு, அடைஞ்ச ரூபத்தை போய் எடுக்கிறதுல திருப்பி அடைகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் அபிநிஷ்பத்தியதை அப்படின்னு அங்க இருக்கு. சேன ரூபேன அப்படின்னு இருக்கே, அது வந்து முக்தனுடைய சுரூபம் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அது ஏ ஆத்மா பிரகதாத்மா விஜயோமிருத்தியோன்னு இருக்கே அவைகள் தானே அப்படின்னு கேட்டாக்க அதற்கும் பதில் சொல்றேன். வாஸ்தவம் தான், அதுவும் இருக்குது. ஆனால் அது எப்பொழுதுமே இருக்கிற ரூபம், எப்பொழுதுமே இருக்கிற ரூபம். நான் இப்ப திருப்பதி வந்திருக்கேன், நாளைக்கு சங்கல்பம் ஆண்டு சாதுர மாத சங்கல்பம் திருமலையில் நடக்கிறது, அதுக்கடியே போகணும். சாதாரணமா ஆத்திர இருக்குச்ச சாதா வேஷ்டி, நாளைக்கு போனா அவ்வளவு பெரிய பட்டக்கர வேஷ்டி தான் வச்சுன்னு போனாடியேன். இப்போ அந்த ரூபம்ன்றது ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனால் அங்கங்க போக வேண்டிய இடத்துக்கு ஏத்த மாதிரி வஸ்திர இது அலங்காரமோ அல்லது திருமணம் எடுத்துக்கிறதோ அல்லது மூஞ்சி வச்சுக்கிறதோ, ஆத்துல இருக்கச்சே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறோம், வெளி இடத்துல போனா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறோம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறணும். அதே மாதிரிதான் இதுவும். இந்த ஏத்மா பகதாத்மா ஜிரோமத்திகோன்னு அஷ்ட குணங்கள், இந்த எட்டு குணங்களும் அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே, நாங்க அதெல்லாம் விரோதம் பண்ணல. ஆனா சேன ரூபம் என்னன்னு என்ன தெரியுமோ, முக்தி திசையில எந்த ரூபம் வேணுமோ அந்த ரூபத்தோட இவன் அனுபவிக்கிறான். அத அந்த புது ரூபத்தை எடுத்துக்கிறான் தான் அந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பரியந்தம் சம்சாரியா இருக்கச்ச இவனுக்கு ஸ்வரூபம் வரல, சேன ரூபம்ன்ற வரல, சேன ரூபேனு கிடையாது. ஏன்னா அது கர்மானுகுணமான ரூபம்தான். கர்மானுகுண ரூபத்துக்கும் முக்தி திசையில மோக்ஷானுகுணமான ரூபத்துக்கும் வித்தியாசம் இருக்கே. அதனால அங்க வர்றது விசேஷமான ஒரு ரூபம். அதனால எந்த விரோதமும் எங்க எதிரே இல்லையன்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அதுக்கு அவன் சொல்ற ஒரே வாக்கியம் அபிநிஷ்பத்தி. அபிநிஷ்பத்தின்ற ஒரு பதத்தை வச்சுட்டு அவன் சொல்றான் வந்து அயம் சப்தா அபிநிஷ்பண்ணோ பவதி அப்படின்லாம் இருக்கு. இந்த சப்தமானது இப்போ
உற்பத்தமா எடுத்து அப்படின்னா நோகத்துல இருக்கு. அப்ப உற்பத்தி அபினஷ்பண்ணா உற்பத்தி ஆறுதுன்னு அர்த்தம். இந்த ரூபம் இந்த வஸ்துவானது அபினஷ்பத்தி அபினஷ்பண்ணம் அப்படின்னு இருக்கு. சம்ஸ்கிருத சப்தங்கள் எல்லா சப்தங்களுக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அது சந்தர்ப்பானுகூலமா மாறும் அர்த்தம் எல்லாம். இந்த இடத்துல அபினஷ்பத்தி அப்படின்னாக்க புதுசா ஒரு ரூபம் வருதுன்னு தான் சொல்றது. அது உபரிடத்தை கூட அவன் அங்க போகச்சே சாதாரண ரூபம் இல்லையா, கல்யாண தமம் ரமணீய தமம் அப்படின்லாம் அங்க சொல்றக்கு. அவ்வளவு மங்களகரமான ரூபம், பார்க்க பார்க்க ரம்யமா இருக்கும். அந்த மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னா அங்க வச்சனம் இருக்கு. அதனால அந்த வச்சனங்கள் எல்லாம் பார்த்து அர்த்தம் பண்ணணும் இங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம், இவன் முக்தி அடைகிறான். முக்தி அடைகிற சமயத்துல ஆவிர்பூத சுரூபன்னு என்னது அப்படின்னாக்க எட்டு குணங்கள் ஞானிக்கு ஆகாரம் அதெல்லாமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அது எப்பொழுதும் இருக்கிற ஒண்ணு. இருக்கிற ஒண்ணத்தை போய் திருப்பி திருப்பி அதையே அடைகிறதுல என்ன பிரயோஜனம், அது தேவையில்லை. அதை காட்டிலும் புதுசா ஒரு ரூபத்தை அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாதான் இது அழக அமையும். அதுதான் நிர்ணயிதமா இருக்கும். அதனால அதுதான் சரி அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அதுக்கு சித்தாந்தம் அது கிடையாது. இந்த மாதிரி நீ சொல்றதே தப்பு. ஏன் அப்படின்னாக்க அங்க ஸ்வேன ரூபேன அப்படின்னு இருக்கு. ஸ்வேன ரூபேனன்ற சப்தத்துக்கு தான் நீ அர்த்தம் சொல்லணும் முதல்ல. அதுக்கு முக்கிய அனுகுணமான ரூபம்னு சொன்னோ இல்லையோ அது சரி. மோக்ஷ திசையில எப்படிப்பட்ட ரூபம் வேணுமோ அந்த ரூபம் நீ சொன்ன, அது சரிதான் ஒத்துக்கணும். ஆனால் அது எப்படிப்பட்டது தெரியுமோ, ஏ ஆத்மா பகத்வா ஆத்மா விரோபத்தியோ அதுதான் அதுதான் இது சேன ரூபேனு சொல்றது. அது இதையே எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னாக்கா பொதுவா முதல்ல என்ன இருந்தது, நமக்கு எப்பொழுதும் ஆனந்தமான ரூபம்தான் நமக்கு இருந்தது. ஆனால் அனாதியான சம்சாரத்தை மாட்டின்றவே இன்னைக்கு இது இதுதான் இன்னைக்குதான் வந்தது நேற்றுதான் வந்ததுன்னு கிடையாது. எத்தனை யுகங்கள் எத்தனை கல்பங்கள் அத்தனை கல்பங்கள்லயும் நாம பிறக்கணும் மரணம் அடையணும். இது ஒரு சக்கரம், இந்த ஜென்ம சக்கரம். இந்த ஜென்ம சக்கரத்துல நம்ம மாறிண்டே இருக்கும். அது மாதிரி மாறிட்டு சமயத்துல நமக்கு அஜ்ஞானம் ஏறிண்டே போறது. அஜ்ஞானம் ஏறிண்டே போற சமயத்துல எவ்வளவுக்கு அவ்வளவு அஜ்ஞானம் ஏறுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆத்ம குணங்கள் ஆத்மஸ்வரூபம் இவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டுள்ளது. அதனாலதான் என்ன எடுத்து சார்வாகன்ல என்ன சொன்னான், லோகாயத்திகன் உடம்பே ஆத்மா அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரிலாம் லோகத்துல ஏன் வந்தது என்ன, அவன் அவளுடைய பண்ற கர்மாக்கள் இருக்கு பாருங்கோ, அதனாலதான் ஆத்மஸ்வரூபம்னா மறைக்கப்பட்டதா எடுத்து. மறைக்கப்பட்டதா எடுத்துனாக்க அந்த சுரூபத்தை மறைக்கப்பட்ட சுரூபத்தை திருப்பி அடையிறதுன்றது தான் மோட்சம். அதுதான் முக்கியம். அதனாலதான் இந்த திருப்பி அடையிறதுன்றது தப்பு இல்லை. ஏன்னா அது அகம்ன்றது ஸ்புரிக்கிறது. ஆனால் அகம்ன்றது ஸ்புரிக்கிறதே எப்பொழுதும் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னோம். நானும் ஒத்துக்கிறேன், அவனும் ஒத்துக்கிறான், எல்லாரும் ஒத்துக்கிறோம். அகம் 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 அப்படிங்கிறது எப்பொழுதும் பிரகாசிக்கிறது உண்மை. ஆனால் பிரகாசிக்கிறதுன்னு எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு இருக்கான், எத்தனை பேர் இந்த தேகத்தை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டவன் அப்படின்னு எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு இருக்கான், யாருக்கு தெரியும் அது. அதனால இது மாதிரி எங்கேயுமே இல்லையே, யாருக்குமே அந்த அகம் பிரத்யம்ன்றது தெரியறது இல்லை, தெரியறது இல்லை. வெறும் தேகமேவ ஆத்மா, தேகத்து சரீரமேவ ஆத்மா அப்படின்னு சில பேர் நினைக்கிறான், சில பேர் மனசுதான் ஆத்மான்றான், சில பேர் ஞானமே ஆத்மான்றான். இல்லாத போல சார்வாகன் ஏன் இப்படி வாதம் பண்றான். அது மாதிரி பௌத்தன் சொல்றான், விஞ்ஞான ஆத்மாவாதின்னு பேர் அவனுக்கு, ஞானமே ஆத்மான்றான் பௌத்தன். யோகாச்சாரன் இதெல்லாம் சொல்றான், அது எப்படி வந்தது அது. அதனால
இந்த வாதங்கள்லாம் ஏன் வந்ததுன்னாக்க, இப்படி ஒரு அஜ்ஞானத்தினாலதான், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காததுனாலதான் அது மறைஞ்சு போயிடுச்சது. ஏன் மறைஞ்சது? புண்ணியபாபு ரூப கர்மா. புண்ணியபாபு ரூப கர்மாவனாலே இவைகள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இப்படி மறைக்கப்பட்டுடவே அவன் என்ன பண்றான்னாக்க, எதுவும் தெரியாம இந்த சம்சாரத்திலேயே உழன்னு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு தெரியல, அவனுக்கு இதெல்லாம் தெரியல. அது அதனாலதான் சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சைபாஷியத்திலும் சச்சிருக்க சமன்வியாதிகரணத்துல ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல போத்கதாதிகாரத்திலே சாய்க்கிறார். ஒரு ராஜகுமாரன் இருக்கான், ராஜகுமார் திருஷ்டாந்தம் வருதுங்க. இந்த ராஜகுமாரன் என்ன பண்றான்னாக்க, ஏதோ ஜலக்கிரீடைக்கோ என்னவோ வரான் ராஜா. அப்ப இந்த குழந்தை வந்து என்ன பண்றது, காணாம போயிடுது ராஜகுமாரன். அவனுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு வேடுவர் குலத்துல பிறக்கிறான், வளர்றான். வேடுவர் குலத்துல வளர்ந்தவனுக்கு என்ன ஆச்சு? அவளுடைய பாஷை, அவளுடைய ஆகாரம், அவளுடைய விவகாரம், ஆச்சாரம் எல்லாம் அதுதான் இருக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம்தான் இன்னொருத்தன் வந்து ஒரு சாத்விகர், அவர் வந்து சொல்றார், நீ வேடுவர் குலத்தில் பிறந்தவன் அல்ல, நீ ராஜகுமாரன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம்தான் அவன் தெரியறது, நான் சார்வபௌமனுடைய பிள்ளை அப்படின்னு அந்த ராஜகுமாரனுக்கு தெரியறது. அதுக்கப்புறம் ராஜா சேர்த்து விடுறா இப்படின்னா கதை போறது. ராஜகுமார் திருஷ்டாந்தம் சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். இப்ப இந்த ராஜகுமாரனா இருக்கிறவன் வேடுவ ஜாதியில சேர்ந்துட்டான், அதனால அந்த பிரவருத்தி எல்லாம் அவனுக்கு வந்தது. அதுதான் கதையே சுவாமி சாதிச்சிருக்கேன். அங்க வந்து ஒரு வேடுவன், ஒரு பிராமணன், ரெண்டு பேரும் ஒரு கிளி இருக்கு. ஒரு கிளிக்கு ரெண்டு குட்டி கிளி இருக்கு. ஒரு கிளிய ஒரு ரிஷி எடுத்துன்னு போயிடுறாரு, இன்னொரு கிளிய ஒரு வேடுவன் எடுத்துன்னு போயிடுறான். அப்போ இன்னொரு பிராமணன் இதை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேடுவன் கிட்ட வளர்றதே அந்த கிளிய பார்க்கணும்னு போறான். அந்த கிளி பட்டு அடி உத அப்படின்றது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இங்க வரான். இந்த ரிஷி எடுத்துட்டு போன கிளியோ என்ன பண்றது, அவனை பார்த்து அக்யம் சமர்ப்பியாமி, பாத்தியம் சமர்ப்பியாமி, ஆச்சமணியம் சமர்ப்பியாமின்னு சொல்றது. இவருக்கு ஆச்சரியம் இந்த ரிஷிக்கு, இந்த ரிஷிக்கு ஆச்சரியம். அப்ப அந்த கிளி சொல்றது, மாதஹத்யேக பிதஹத்யேக மம தஸ்ய ச பக்ஷிணஹ அஹம் முனிபிராணீத சச்சானீதோ கவாசனீ அஹம் முனீனாம் வசனம் சுருணோமி கவாசனானாம் சவச சுருணோதி பிரத்யக்ஷமேதத் பவதஹ பிதிருஷ்டம் சம்சர்கஜ தோஷகுணா பவந்தி அப்படின்னு அந்த கிளி சொல்றது. அம்மாவும் ஒண்ணுதான், அப்பாவும் ஒண்ணுதான், எங்க ரெண்டு பேருக்கும். நானும் இந்த ரிஷிகளால எடுத்து நிறப்பட்டேன். அந்த கிளியோ வேடுவர்களால் எழுதும்போகப்பட்டான். நானும் ரிஷிகளுடைய வாக்கியங்கள்லாம் நான் கேட்டு இருக்கேன், அவனும் வேடுவர்களுடைய வாக்கியத்தை கேட்டு இருக்கான். இதை நீ நேர பார்த்துட்ட, சம்சர்கஜா தோஷ குணா பவந்தி. நமக்கு யாரோட நம்ம சேர்றோமோ அவளுடைய குணம்தான் நமக்கு வரும். இங்கிலீஷ்லயே சொல்லுவாடாமே, உன் ஃப்ரெண்டோட பேரை சொல்லு, உன் குணத்தை சொல்றேன் அப்படின்னுட்டு. அத மாதிரி என்னென்ன இந்த இடத்துல சம்சர்க்கங்கள் தான் நமக்கு இந்த சம்சர்க்கம் கிடைச்சது முதல்ல, அதனால இதை மாதிரி வந்துருச்சு. அதனால அஜ்ஞானத்தினால நம்ம மட்டும் முழிக்கிறோம். அகம் 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 இருக்கு நமக்கு. இருந்தா கூட நமக்கு ஞானம் வரல, பூர்ண ஞானம் வரல. அதனாலதான் சம்சாரத்துல வளர்ந்துட்டு இருப்போம். ஆனால் ஒரு உபாயத்தை அனுப்பிச்சு திருப்பி அந்த எட்டு குணங்களையும் அடையிறதுன்னு இருக்குதே, ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுன்னு இருக்குதே, அதுதான் விசேஷம். அதுதான் ஏன்னா ஸ்வேனேன்னு இருக்குது, ரூபேனேன்னு இருக்கு. அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய ரூபத்தேன்னு இவன் நித்தியமானவன். ஆத்மா நித்தியம் இல்லையோ, நித்தியமான ஆத்மாவுக்கு ஒரே சுரூபம் தான் இருக்க முடியும். அது மாதிரி நித்தியமான கல்யாண குணங்கள் தான் அவனுக்கு இருக்க முடியும். அதான் இங்க பாத்துக்கணும். அதனால
இங்க வந்து இத மாதிரிதான் சிந்தனை பண்ணணும். ஆகவே இந்த இது இத கணக்க நீங்க ஒத்துக்கலையான்னு வச்சுக்கோங்க, அப்ப பகவத்கீதையே வியர்த்தமா போயிடும். ஏன் அப்படின்னா, பகவத்கீதையில முதல் பூர்வ சட்கம் அது வந்து கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்ல வந்தது. இப்ப கர்மயோகத்தையும் ஞான யோகம்னா, ஞான யோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஜீவாத்ம சுரூபத்தை அடையறத பத்தி சொல்றதுதான் ஞான யோகம்னு சொல்றோம். ஜீவாத்ம சுரூபம்னா என்னது அப்படின்னா, சுத்த ஆத்ம சுரூபம்னு அர்த்தம். ஆத்மாவனுடைய சுத்த சுரூபம் அது, பகவானுடையது திவ்யாத்ம சுரூபம், நம்மளது வந்து சுத்தாத்ம சுரூபம்னு சொல்லணும். அந்த சுத்தாத்ம சுரூபம் இருக்கே அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த கர்ம சம்பந்தமாகவோ உடம்பு சம்பந்தமாகவோ அல்லது சத்த ரஜஸ்தமோ ரூபமான குணத்திரய சம்பந்தமாகவோ இல்லாம, அதாவது கர்ம சம்பந்தமா வரக்கூடாது, உடம்பும் வரக்கூடாது, குணம் கூட வரக்கூடாது, இது மூணு இல்லாம எப்பொழுதும் ஆனந்தத்தை உடைய சுரூபம் அது, அதுதான் ஞானீக சுரூபம். அந்த சுரூபம் தான் நமக்கு விட்டு போயிருக்கும், அது மறைஞ்சின் இருக்கு, அதை தான் அடையணுன்றதுக்கோசரம் இத வந்து எம்பெருமானாரே பெருமாளே அக்ஷரனிஷ்டன் சாதிக்கிறார். கைவல்யம்ங்கிறத அனுபவிக்கிறதுக்கு, சுத்தாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் எவன் மொத்தம் உபாசனம் பண்றானோ அவனுக்கு பேர் அக்ஷரனிஷ்டன். அக்ஷரன்னாக்க முக்தன் அர்த்தம். அந்த முக்தஸ்வரூபத்தை அடையிறது அது என்னது என்ன, சுத்தாத்மஸ்வரூபம். அதுக்கோசரம் தான் இந்த ஆறு அத்தியாயங்கள் வந்தது, முதல் ஆறு அத்தியாயங்கள். அப்புறம் ஏழாவது அத்தியாயத்திலேருந்தான் பக்தி யோகம் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சுரூபம் வரணும்னு வச்சுக்கோங்க, இதை சொல்லவே வேண்டாமே, போர்பட்டு சொல்ற மாதிரி புது சுரூபம் ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னாக்கா இப்ப சொல்லவே வேண்டாமே. அதனால ஸ்வேன ரூபேன அப்படின்னு ரெண்டு பதம் இருக்கு. அபினிஷ்பத்தியதைன்னாக்கா புதுசுதான் வரணும் அப்படின்றது ஒன்றும் இது அல்ல, ஆஜ்ஞை இல்லை, ராஜாஜ்யம் கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னொன்னு, சம்ஸ்கிருத சப்தமும் எந்த சப்தமா இருந்தாலும் சரி, அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக அர்த்தத்தை மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். டிவியை போடு அப்படின்னு சொன்னாக்க டிவியை தூக்கி கேரியா போட முடியும், டிவியை போடுன்னு டிவி ஆன் பண்ணு தான் அர்த்தம். இங்க கவனி அப்படின்னு சொல்றோம், இங்க பாரு அப்படின்னு சொல்றோம். இந்த பாருன்னு சொன்னாலும் சரி, கவனின்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஏன்னா அந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா தான் வருது. அது மாதிரி அபினிஷ்பத்தியதைன்னு சொன்னாக்க அபினிஷ்பத்தி அடையிறது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். என்னத்தை அடையிறது, தன்னுடைய ரூபத்தோட அடையிறது அப்படின்னு அர்த்தம். மோட்சத்துல தன்னுடைய ரூபத்தோட அடையிறது, தன்னுடைய ரூபம்ன்றது இத்தனை நாள் மறைஞ்சிருந்தது, இனிமேல் அது பிரகாசிக்க போறது அதுதான். அது தூக்கம் மாதிரி கிடையாது. தூக்கம்ன்றது என்னது ஏற்கனவே சொல்றோம், தூக்கம்ன்றது விசிராந்தி தான், களைப்பாடுறது, விசிராந்தி, இந்திரியங்கள்லாம் இதுவாயிடும், ஓய்வு எடுத்துக்கிறது, அதனால அது வேலை செய்யாது. அதனாலதான் கட்ட மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல யாராவது எழுப்பினா கூட சரி, எழுந்திருக்க முடியாது நம்மளால. அப்படி எழுந்து கண்ண முடிச்சுதான் சொல்லிட்டு நம்ம திருப்பி தூங்கிடுமோ, திருப்பி காத்தால எழுந்தாக்க நம்ம என்ன பேசினோம் இது கூட ஞாபகம் இருக்காது. ஏன்னா அப்போ இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல. ஆனால் முக்தி திசையில அவனுக்கு அப்ராகிருதமான இந்திரியங்கள்லாம் வரும், அவைகள்லாம் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அதனால திவ்யம் தேகாதி லப்துவா அப்படின்னு சச்ச தேசிகன் போன அதிகரணத்துல, அதனால அப்ராகிருதமான இவைகள் எல்லாம் அடையிறது அப்படின்ற இடத்துலதான் அங்க உத்தேசம், அதுதான் இந்த இடத்துல நோக்கு. ஆகவே இந்த சேன ரூபேனு ஒரு பதம் இருக்கு, அபினிஷ்பத்தியதேன்னு இன்னொரு பதம் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் ஒரே வாக்கியார்த்தமா கொண்டு வாங்குவோம். ஒரே வாக்கியார்த்தமா கொண்டு வந்தாக்க தன்னுடைய ரூபமான சாந்தோக்கியோபடத்துல சொல்லப்பட்ட ஏ ஆத்மா பகதபாத்மா ஜிரோ மிருத்யோ விசோகா விசிகிஸ்தா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா, எட்டு குணங்கள் ஏற்கனவே நீ சொன்னோம். மம சாதர்மியமாகத்தா பெருமாள் சொல்ற, இதம் ஞானம் உப அசிரித்திய மமசாதர்மியமாகத்தா அப்படின்னு பதினாலாவது அத்தியாயத்துல ஒன்று சாய்க்கிறார். அப்போ
இந்த சாதாரணத்தை அடைஞ்சா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பகவானும் எட்டு குணங்களை உடையவன், தேவனுக்கும் எட்டு குணங்கள் உண்டு, அந்த எட்டு குணமும் மறைக்கப்பட்டிருக்கு, அது பகவானுடைய குணம் மாதிரி, எட்டு குணம் பகவான் எப்படி பிரகாசிக்கிறதோ அது மாதிரி நமக்கும் பிரகாசிக்கும், அந்த சாதாரணம் தான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு எம்பெருமானாருடைய ஸ்பஷ்டமான சித்தாந்தம், அதாவது பெருமானுடைய திருவுள்ளம் அது அப்படின்னு சாதிக்கிறார் 14 அத்தியாயத்துல கீதையில. அதனால இந்த அத்தனை வாக்கியங்களையும் பாருங்க, இதெல்லாம் தான் பேரு சர்வசாகா பிரத்யன்யாயன் பேர், அதாவது எல்லாருத்தையும் இருக்கிறது சேர்த்து வச்சு வாக்கியார்த்தம் சொல்லணும், ஒரே ஒரு பதத்தை எடுத்துன்னு வாக்கியார்த்தம் சொல்லக்கூடாது, எல்லா வாக்கியங்கள் எல்லா பதங்கள் அனைத்தையும் வச்சுண்டு வாக்கியார்த்தம் பண்ணினோம்னாக்க அப்பதான் நமக்கு எல்லாம் சரியா அண்மையமாகும். அதனால இதுதான் பிரதானமான சித்தாந்தம். ஆக இந்த ரூபத்தை எடுக்கிறான் அப்படின்னு அபகத பாத்மத்வாதிகளான எட்டு குணங்கள் அவைகளை தான் இவன் அடையிறான், அது முன்னாடி இருந்ததுதான், இப்போ அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்கு, அதுதான் இவன் திரும்ப அடையிறான். அதுக்குதான் நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன், இந்த அதிகாரத்தை சாய்க்கிறார் பாஷ்யத்துல சவணகர் சொல்றாரு அப்படின்னு, அதாவது நேற்று சொன்ன பாருங்க, ஒரு ரத்தனம் இருக்கு, ரத்தனுக்கு மண்ணில் விழுந்துடுறது, அந்த மண்ணெல்லாம் சுத்தி இருந்தா ரத்தம் பிரகாசிக்கிறேன், ஆனா அதுக்கு பிரகாசம் சுபாவம் அது பிரகாசிக்கிறதுன்றது, ஆனால் அந்த ரத்தத்தை நம்ம அளவினோம்னாக்க அந்த மண்ணெல்லாம் போயிடும், அப்ப அழகா பிரகாசிக்கிறது ரத்தனம். அது மாதிரிதான் ஜீவாத்ம சுரூபம் சம்சார திசையில கர்மாவனால கட்டுப்பட்டு இருக்கான், அதனால அஜ்ஞானம் அப்படியே சுழ்ந்துடுத்து, ஆகவே இவனுக்கு தன்னுடைய ஆத்மஸ்வரூபமே இவனுக்கு தெரியல. இப்போ மோட்சம் உபாயத்தை அனுஷ்டிச்சுடவே மோட்சத்தை அடைகிறான், அதுல இந்த எட்டு குணங்களையும் இவன் அடைஞ்சிடுறான் அப்படின்னு சொல்றதுல எந்த தோஷமும் இல்லை. இதுதான் இங்க சித்தாந்தம், அதை இப்ப இங்க சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கிறான், ஒரு நிமிஷம் அஸ்ராந்த ஸ்வப்ரகாசம் யதிதம் அகமதி பிரத்யகாத்மஸ்வரூபம் தஸ்யாவிர்பாவ சித்தௌ நது கிமபி ஃபலம் ஸ்யாசுஷுப்தௌ சுஷுப்தா விசேஷான் தஸ்மான் முக்தஹ சுமன்யத் பஜதி வபுரஸௌ தேவவத் ரூபசப்தாத் நைவம் ஸ்வேனேதி சப்தோ ஹ்யபலய பவேத் ரூபவாச்சார்த்த சித்தே அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். அஸ்ராந்த ஸ்வப்ரகாசம் அப்படின்னு என்ன அர்த்தம், சிராந்தம்னாக்க முடிஞ்சு விடுறதுன்னு அர்த்தம், அல்லது மறைஞ்சு போயிடுறதுன்னு அர்த்தம். அஸ்ராந்தம்னா என்ன அர்த்தம், எப்பொழுதுமே மறையாதது, ஒரே மாதிரி இருக்கு, என்னது அகம் 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 அப்படின்னு இதுதான் ஜீவாத்மஸ்வரூபம். அகம் அகம் அகம்ன்றது ஜீவாத்மஸ்வரூபம், அது எப்பொழுதும் அனுபவித்துச்சுட்டே இருக்கு, அது தூங்கச் செய்வோ மூச்சுக்கு செய்வோ எல்லா சமயத்திலையும். இதை நம்ம சித்தாந்தம் ஒத்துண்டிருக்கோம், பாஷ்யக்காரர் எல்லா இடத்தையும் சாதிச்சிருக்கிற ஸ்ருதிகளை வச்சுண்டு. அதனால அகம் இது அஸ்ராந்த ஸ்வப்ரகாசம், அதாவது அஸ்ராந்தம்னா என்ன அர்த்தம், இடைவெளியே கிடையாது, கொஞ்ச நாள் அகம் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இத நையாயிகார ஒத்துண்டிருக்கோம், அது மாதிரி நையாயிகன் என்ன சொல்றான், ஆகந்துக சைதன்யம்னு சொல்லிட்டான், ஏன்னா தூங்கச்சா நமக்கு தெரியலையே அகம்ன்றது, அதனால அது ஆகந்தக சைதன்யம் வந்துட்டு போகும் ஞானம் அப்படின்னு அவன் சொன்னான். அதனால அகம் அகம் அகம்ன்றது எப்பொழுதும் பிரகாசிக்காதுன்னுட்டு நையாயகன் சொன்னான். ஆனால் நம்ம சித்தாந்தத்திலேயோ அது மாதிரி கிடையாது, எப்பொழுதும் அகம்ன்றது பிரகாசிச்சுருக்குது. அதனால அகம் அகம் இது அவிச்சின்னமான நித்தியமா இருக்கக்கூடிய பிரகாசம், சுப்பிரகாசமா இருக்கக்கூடியது. எதிதம் எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் பிரத்யேகாத்மஸ்வரூபம், எந்த இந்த பிரத்யேகாத்மஸ்வரூபமானது பிரகாசிக்கிறதோ எப்பொழுதும் இருக்குதோ அதுதான் தஸ்ய ஆவிர்பாவ சித்தௌ, அந்த ஜீவனுக்கு அதுதான் அதுதான் வந்து ஆவிர்பவிக்கிறது. எப்பொழுதும் பிரகாசிச்சென்றிருக்கக்கூடிய அகன்றது தான் முக்தி திசையிலையும் பிரகாசிக்கிறது ஆவிர்பவிக்கிறதுன்னு சொன்னாக்க ஆவிர்பாவ சித்தௌ
அப்படின்னு சொன்னாக்க சுஷுப்த அவிசேஷா, சுஷுப்தன்னா தூங்குறவன், தூங்குறவனுக்கு விசேஷமே இல்லை, அவிசேஷம் ரெண்டும் ஒண்ணுதான். மோக்ஷ தசையிலையும் அகம் இருக்கு, அத மாதிரி தூங்க தேவம் அகம் அகம்னு இருக்குது, ரெண்டு சமயத்திலையும் அகம்ங்கிறது எப்பொழுதும் இருக்குது. அப்ப தூங்குறதும் மோட்சம்தான், இதுவும் மோட்சம்தான், இந்த முக்தி தசையும் மோட்சம்தான். அதனால ரெண்டும் ஒண்ணுதானே, ஏற்கனவே அடைஞ்சது தானே, அதனால ஏற்கனவே அடைஞ்சிட்டானே தூக்க தெரியாம. ஆகவே கிமப்பி பலம் நசியாத்து, எந்த பலனும் இருக்காதது, பலன் பலன் எதுக்குமே பலனே இங்க இருக்கவே இருக்காது. பலனே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அபூர்வமானது ஒண்ணு அடைஞ்சாதானே. நான் ஒரு காரியம் பண்ணினேன்னாக்க, அதே கட்டகுட்டியாம் பிரவேசக அப்படின்னு வாது வந்து உத்தமூர் சுவாமிக்கு சாய்க்கிறார். மொத்தம் என்ன பண்றான், இதுக்கு போறான், ஏற்கனவே சொல்ற போனோம்னு சாமான்லாம் எடுத்துட்டு போறான், வழியில சுங்கச்சாவடி இருக்குது, அந்த சுங்கச்சாவடியில மாட்டிக்க கூடாதுன்னுட்டு எங்கெங்கயோ சுத்தின்ட்டு வரான். கடைசியில எந்த இடத்துல அவன் ஏறுறானோ ரோட்ல, அந்த இடத்துல சுங்கச்சாவடியில வந்து நின்றானோ அவன், சுங்கச்சாவடியிலேயே திருப்பி நின்றான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ சுத்தின்னு வந்ததுனால என்ன பிரயோஜனம் உனக்கு, எதை அடையக்கூடாதுன்னு நினைச்சானோ அதையே அடைஞ்சுட்டான், இல்ல எதை அடையணுமோ அதையே அடைஞ்சிட்டான், ஏற்கனவே அடைஞ்சிருக்கே திருப்பி அடைஞ்சிட்டான்னு அர்த்தமாயிடும். அதனால இது புதுசா ஒண்ணு வந்தாதானே விசேஷம், அடைஞ்சதையே திருப்பி அடைகிறதுனால என்ன விசேஷம். அதனால அபூர்வம் கிமப்பி பலம் நபவே, அபூர்வமான பலமே எதுவும் இல்லை. தஸ்மாத் அந்த காரணத்தினால முக்தக, முக்தன்னை யாரு, சர்வபந்த விநிர்முக்தன், கர்மபந்தம் சரீர பந்தம் இந்த சத்ரஜஸ்தமரூபமான குணத்திரைய பந்தம் எல்லா பந்தத்திலிருந்தும் விடுபட்டவன், சர்வபந்த விநிர்முக்த அசௌ, இந்த ஜீவனானவன் ஆத்மா ரூபசப்தாத்து, ரூபேனன் தான் இருக்குது. அப்ப ரூபம்னா என்ன அர்த்தம்னா சொம் அந்யத்து, இப்ப இருக்கிற ரூபம் என்னவோ பந்த காலத்துல ஏன் ஆத்மா பரமாத்மா இருந்தது அது ஏற்கனவே அடைஞ்சது தானே, அதை காட்டிலும் வேற அந்யத்து வேற ரூபம், அது விலட்சணமான ரூபம், அந்த அபூர்வமான ரூபத்தை தான் அவ அடையறான். ரூபசப்தாத்து சோம் அந்யத்து வபுஹு பஜதி, அந்த உடம்ப அவன் அடையறான், உடம்பு அடையிறான். எப்படின்னாக்க தேவவத், பெருமாள் எத்தனையோ அவதாரம் எடுக்கிறார், எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அந்தந்த அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி எத்தனை திறமையை நடத்துகிறார், தனக்கு வேண்டு கொண்டு தான் தன சீற்றத்தனையும் முடிக்கும்னு சாதிச்சார் நம்மாழ்வார். அதனால தனக்கு எந்த ரூபம் வேணுமோ அந்த ரூபத்தை எடுத்துண்டு இந்த இதுல லீலாவு பூஜையில் அவதரிக்கிற பெருமாள் தன் காரியங்கள்லாம் சாதிச்சுட்டு போற. அதே மாதிரியாக முக்தனானவன் அங்க போனான்னாக்கா மோட்சத்தசையில அவன் தனக்கு வேண்டிய ரூபத்தை எடுத்துக்கிறான் புதுசா தேவவத் அப்படின்னு இவன் சொன்னான். அல்லது இன்னொரு உதாரணம் ஒண்ணு காமிக்கிறார், வந்து ஒருத்தன் யாகம் பண்றான், யாகம் பண்ணிட்டு சொர்க்கத்தை அனுபவிக்கிறான், சொர்க்கத்தை அனுபவிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த சொர்க்கத்துல போய் அதை அனுபவிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என்ன உடம்பு வேணுமோ அதை எடுத்துக்கிறானோ இல்லையோ, எந்த ரூபம் வேணுமோ அதை எடுத்துக்கிறானே, அத மாதிரி இங்கேயும் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா சரியா படுத்து, அத மாதிரிதான் இந்த அர்த்தம் சரி அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அத கண்டிக்கிற நைவம் அந்த மாதிரி சந்தேகம் ஆக்ஷேபிக்க கூடாது. ஏன்னா வாக்கியத்துல ரூபவாச்சா அபூர்வமான உடம்பு வருது அப்படின்னு நீ சொல்லணும், அபூர்வமான ரூபம் வருதுன்னு சொல்லணும். அப்போ ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு தானே இருக்குது, அது ஒண்டியே போருமே, ஏன் ஸ்வேன ரூபேனன்னு சொல்லணும், ரூபேனு சொன்னாலே போருமே. நீ என்ன சொன்ன, முன்னாடி இருந்த ரூபத்தை விட்டுட்டு இன்னொரு ரூபத்தை எடுத்துக்கிறான் நீ சொன்ன, அப்போ ஸ்வரூபத்தை விட்டுட்டு வேற ரூபத்தை எடுத்துக்கிறான் தானே சொன்னேன், அதனால ரூபேன அபினிஷ்பத்தியதேன்னு சொன்னாலே போருமே. உபநிடத்துல என்ன வந்துருத்து, ஸ்வேன ரூபேனன் தான் இருக்குது, ஸ்வேன ரூபேனன் இருக்கிறதுனால வேற ரூபம் எப்படி அர்த்தம் வரும்,
அதனால அவனுடைய சுத்தாத்ம சுரூபம் தான் அர்த்தம் வரும். அது இல்லாத போனாக்க அந்த சேனன்றது நிஷ்படமா போயிடும். அதனால அபூர்வ சரீர லாப ரூபம் அப்படின்றதே வரவே வராது. அது வந்துருச்சோம்னாக்க சேனன்றது அடிபட்டு போயிடும். சேன அந்த சேன சப்தமானது வரவே வராமல் போயிடும். அதுக்கு அர்த்தமே இல்லைன்னு ஆயிடும். அர்த்தமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்போ படம் இல்ல, வியர்த்தம் ஆயிடுது. வியர்த்தமா போயிடுதுன்னு அது என்ன பிரயோஜனம்? அது பிரயோஜனமே இல்லாம போயிடுமே. பிரயோஜனமே இல்லாம போயிட்டதுனால இத ஒத்துக்க கூடாது, இத ஒத்துக்கவே கூடாது. அதனால இந்த அர்த்தத்துல இதான் சேனை அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அதுக்கு பலன் சொல்லணும். உங்க பிரகாரம் பூர்வபக்ஷ வித்தியா சொன்னாக்க அது அர்த்தமே சித்திக்காது, விபலமா போயிடும் அந்த சப்தம். அதனால அதுக்கு சாபல்யம் சொல்லணும், அதுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லணும். அதனால சேன ரூபேனன்னு என்ன அர்த்தம்னா, சுவாபாவிகமான ரூபத்தினால ஆவிர்வாவம். அந்த சுவாபாவிக ரூபம்ன்றது என்னது அப்படின்னா, ஆத்மா பகத பாத்மா ஜிரோமர்த்தியவன் எட்டு குணங்கள், அதுதான் இந்த இடத்துல சரி. ரூபவாச்சார்த்த சித்தே சேனன்னு ஒண்ணு இருக்கு, ரூபேனன்னு ஒண்ணு இருக்குது, இது அத்தனையும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரே அர்த்தத்தை சொல்றது, அதுதான் சரியானது. அதனால அந்த அர்த்தத்தை வச்சுட்டு தான் இங்க சித்தாந்தம் சொல்லணும். ஆகவே இந்த அர்த்த சூத்திரமே சம்பத்தி ஆவிர்பாவ சேன சப்தாத் அப்படின்னு சேன சப்தம் இருக்க சேனன்னு அந்த சப்தத்தை தான் இவன் எடுத்துக்கிறா சித்தாந்திகள். அவன் அபினிஷ்பத்தியதேன்னு அவன் எடுத்துட்டான். அந்த அபினிஷ்பத்தின்றது வெறும் உற்பத்தின்றதுல ஒண்டி அர்த்தம் இல்லை, அடையிறதுன்ற அர்த்தமும் உண்டு. அதனால தோஷம் தோஷமே கிடையாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சரிக்குமா, அஸ்ராந்த சுப்பிரகாசம் யஜிதம் அகமிதி பிரத்யகாத்மஸ்வரூபம் தஸ்யாபிர்பாவ சித்தோ நது கிமபி பலம் சுஷுப்தா விசேஷாத் தஸ்மான் முக்தஸ்வமன்யத் பஜதி வபுரதௌ தேவவத் ரூப சப்தாத் நைவம் ஸ்வேனேபி சப்தோ ஹ்யபல இஹ பவேத் ரூபவாச்சார்த்த சித்தே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா.